ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுண்டக்காய் புளி குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சுண்டக்காயில் இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து முன்ன மாதிரி இப்போ கிடையாது, நிறைய பேருக்கு வந்து சுண்டக்காயில் சமையல் செய்யலாமா அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ தெரியறதில்ல. ஸோ வந்து சுண்டக்காயில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறமாவது நிறைய பேர் வந்து அதை சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, சுண்டக்காயில் வந்து நிறைய விட்டமின்ஸ், கால்சியம், பாஸ்பரஸ், அந்த மாதிரி நிறைய அயன், முக்கியமாக அயன் நிறைய வந்து இருக்குது இந்த சுண்டக்காயில். சுண்டக்காய் அப்படின்றது வந்து வெஜிடேரியன்லேயே வந்து பார்த்திங்கன்னா, வெஜிடபிள்ஸில் சுண்டக்காயை வந்து தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதுக்குள்ளே வந்து அவ்வளோ நிறைய வந்து மருத்துவ குணங்கள் வந்து அவ்வளோ நிறைய இருக்குது. அதுவே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தையிலேருந்தே வளரும் போதே வந்து அவங்களுக்கு சுண்டக்காயை ஒரு காயாக வந்து நம்ம கொடுத்து அவங்களுக்கு பழக்கம் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து அவங்க உணவில் வந்து சுண்டக்காயை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க வயிற்றில் இருக்கிற புழுலாம் வந்து, பூச்சி புழு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அழிஞ்சிடும். ஏன்னா குழந்தைங்க தான் வந்து அதிகமாக வந்து சாக்லேட், பிஸ்கெட், இந்த க்ரீம் பிஸ்கெட் அதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து இந்த க்ரீம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது வயிற்றில். அதனால தான் அடிக்கடி குழந்தைங்க வயிறு வலின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த சுண்டக்காயை வந்து அவங்களுடைய சாப்பாட்டில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கும் சரி சின்ன பசங்களுக்கும் சரி வயிற்றில் இருக்கிற எல்லா கோளாறுமே வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காயில் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிடும். அடுத்த பாயிண்ட் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்து சுண்டக்காயை வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கணும். எல்லாருமே ஒரு நாள் எடுத்துக்கலாம், வாரத்தில் ஒன்றும் கேட்டேன்னு தப்பு கிடையாது. ஆனால் டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக, டயபெட்டிஸ் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டு, அவங்க நீரிழிவு நோய் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சுண்டக்காயை வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவங்க பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதிகமாக போக விடாது இந்த சுண்டக்காயை சாப்பிட்டு வந்தாங்கன்னா. அவங்களோட பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணும். அதுக்கடுத்து வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை வந்து இது சுத்தப்படுத்தும். அதுக்கு வந்து சுண்டக்காய் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடல் சோர்வு வந்து போக்கும். நிறைய பேருக்கு வந்து உடல் சோர்வு வந்து அதிகமாக அடிக்கடிக்கு டயர்ட் ஆகிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களாம் இந்த சுண்டக்காயை சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரிசல்ட் வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே வந்து கிடைக்கும். அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகும். இம்யூனிட்டி பவர் அப்படின்றது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து எல்லாருக்குமே வந்து இது அதிகரிக்கும். ஸோ எல்லாருமே வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த சுண்டக்காயை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டக்காய் வத்தலா கூட விற்குது, அதை கூட வாங்கி நீங்கள் தயிர் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கெலாம் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதில் வந்து நான் புளி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து நான் சுண்டக்காயை வந்து இந்த மாதிரி அந்த உரலில், குட்டி உரலில் போட்டு நான் பாதி பாதியை நான் வந்து நசுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா முழுசாக போடுறதுல வந்து அவ்வளோவா நம்மளுக்கு சத்து வந்து கிடைக்காது, அப்படியே எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி நம்ம பாதியாக நசுக்கி போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே வந்து உள்ளே இருக்கிற விதை சாறுலாம் வந்து இறங்கி நம்ம உடம்புக்கும் வந்து நிறைய சத்து கிடைக்கும், குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கடாயில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து கடுகு வந்து போட்டுக்கலாம். நல்லா பொறிட்டோம் கடுகு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொறிட்டோம் ரெண்டும். அதுக்கப்புறமா வந்து பூண்டு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து 1 கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வந்து வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். எடுத்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துட்டோம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும்.
வெங்காயம் வந்து வதங்குற வரைக்கும் கொஞ்சம் லெட் போட்டு மூடி வச்சுருக்கேன் நான். ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெங்காயம் அதுலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழுத்த தக்காளியை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை வந்து நல்லா வந்து வதங்கட்டும். லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதே வந்து மஞ்சள் தூள். நெக்ஸ்ட் வந்து நம்ம குழம்புக்கு போடுற குழம்பு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். எங்கள்கிட்ட வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், நான் 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நசுக்கி வச்சுருக்க சுண்டக்காவை வந்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து சுண்டக்காவை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஒரு லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கப் அளவில் புளி தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து கொதிக்கிட்டோம் குழம்பு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து சமையல் பண்ணும்போது கெட்டலில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுடுவேன். சமையலுக்கு வந்து நான் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னாக்கா நம்மளுக்கு டக்குன்னு வந்து கொதி வந்துடும். காயெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து இப்போ கூட நான் வந்து ஹாட் வாட்டர் தான் ஊற்றினேன். ஊற்றிட்டு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்புலாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ வந்து குழம்புக்கு வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து இதுக்கு வந்து மெயின் டிஷ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி ஊற்ற போகிறேன். இட்லிக்கு வந்து சைட் டிஷ் தான் வந்து சுண்டக்காய் குழம்பு வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இட்லி வாங்க ஊற்றிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஊற்ற போகிறேன். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம தடவி வச்சுட்டோன்னா இட்லி வந்து இட்லியை நம்ம எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டில் ஒட்டாமல் வந்து வரும். இது ஒரு டிப்ஸு, தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸில் வந்து இட்லி ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு குழம்பு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன், லிட் போட்டு மூடி. அதனால் வந்து நல்லா வந்து கொதிச்சு கொதிச்சு அதிலே வந்து அடங்கியிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லிட் போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் விடலாம். அதிலே வந்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு இட்லியும் வந்து ரெடி ஆகிடும். டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் லிட் போட்டு நான் மூடி வைக்க போகிறேன். இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் குழம்பு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், சூப்பராக வந்து சுண்டக்காய் குழம்பு வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சுண்டக்காவை வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அதனால்தாங்க சூப்பராக வந்து நம்மளுடைய நைட் ரொட்டீன் டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் சுண்டக்காய் குழம்பும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட நைட் ரொட்டீனோட வீடியோ வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு குட்டி லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சுண்டக்காவோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக சுண்டக்காவை ஏதாவது ஒரு டிஷ்ஷாக வந்து ட்ரை பண்ணிப்பாரு. உங்களுக்கு எந்த டிஷ்ஷு பிடிக்குதோ அந்த டிஷ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் வந்து உங்களை ரொம்ப சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.